புதுச்சேரியில உறவுக்கார பெண்ணை திருமணமான 3 மாதத்துல கட்டுமஸ்தான காவலர் ஒருவர் தற்கொலை செய்திருக்கிறாரு. 6 அடி உயரமும் அழகிய தேகமும் 80 கிலோ எடையும் கொண்ட ஒரு கட்டுமஸ்தான காளையாக வளம் வந்து கொண்டிருப்பவர் தான் காவலர் பாலாஜி. காவல்துறையிலேயே ஒரு கட்டுமஸ்தான இளைஞர்னா இவர்தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உடல் கட்டுப்பாட்டோட உடல் பயிற்சிகளை செய்துட்டு வராரு. இவருடைய திருமணத்திற்காக புதுச்சேரியில பல பெண்களை பார்த்திருக்கிறாங்க. ஏதோ காரணத்தால திருமணங்கள் எல்லாமே தடைபட்டு போயிருக்கு. இதனால வெறுத்தின் உச்சத்துக்கே போன பாலாஜி வருத்தப்பட்டது இல்லாம தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் இதனால கடுமையான மனவேதனை இருக்காங்கன்னு மனம் வந்திருக்கிறாரு. இந்த சமயத்துலதான் அவருடைய உறவுக்கார பெண்ணுக்கு மணமகன் தேடி கொண்டிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. உறவுக்கார பெண் என்பதால ஜாதக பொருத்தம் மட்டும் பார்த்து உடனடியாக திருமணத்திற்கு சம்மதமும் சொல்லிட்டாங்க. அந்த பெண்ணை பற்றி எதுவுமே விசாரிக்கல. பிப்ரவரி 28ஆம் தேதி உறவுக்கார பெண்ணுக்கும் இவருக்கும் திருமணம் நடந்திருக்கு. பாலாஜி காவல்துறையில IRB பிரிவுல காவலராக வேலை செய்துட்டு வர்றாரு. அங்க இவருக்கு வெடிகுண்டு கண்டுபிடிப்பு பிரிவுல வேலை ஒதுக்கப்பட்டிருக்கு. இதனால காலையில வேலைக்கு போனா இரவு நேரத்துலதான் வீட்டுக்கு வருவாரு. நேற்று முன்தினம் இரவு நேர வேலைக்காக காவல் நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு. வந்ததுல இருந்து இவருக்கும் இவரது மனைவிக்கும் தொலைபேசி மூலமாக கடுமையான சண்டைகள் நடந்திருக்கு. இந்த நிலையில நேற்று காலை கோரிமேடு போலீஸ் மைதானத்துல மோட்டார் வாகன பிரிவு அலுவலகத்தின் பின்பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துல பாலாஜி தூக்கு போட்டு தற்கொலை செய்துட்டாரு. காலையில மைதானத்துக்கு வரக்கூடிய காவலர்கள் நடைபயிற்சி செய்யும் போதுதான் இந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போதுதான் மனைவி கூட இரவு சண்டை போட்டதாலதான் காலையில மன உளைச்சல்ல தற்கொலை செய்திருக்கிறாருங்கிற விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. மனைவி அழைச்சு காவல்துறை தரப்புல விசாரிக்கும் போதுதான் மனைவி படிப்பு முடிச்சுட்டு திருப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே பல ஆண்களோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அவங்களோட தனிமையில இருக்கும் போதே எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அவருடைய மொபைல் போன்ல வச்சிருக்கிறாங்க. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் பாலாஜி அவருடைய மொபைல் போனை பார்க்கும் போது இந்த படங்கள் எல்லாமே பார்த்திருக்கிறாரு. இதனால உறவுக்கார பெண்ணுக்கும் இவருக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு. இது எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட மகிழ்ச்சியா இருந்து பாலாஜி சொல்லியிருக்கிறாரு மனைவிட்ட. நான் காதலிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய காதலன் கூட பிரச்சனை ஏற்பட்டதால அவன் மேல இருக்கக்கூடிய கோபத்துலதான் உறவுக்கார பெண் பாலாஜியை மணந்திருக்கிறாங்க. தற்போது தினசரி அந்த உறவுக்கார பெண் காதலனோட பேசிட்டு இருப்பது பாலாஜிக்கு தெரிஞ்சிருக்கு. இதை கண்டிக்கும் போதுதான் நான் அப்படிதான் செய்வேன்னு உறவுக்கார பெண் சொல்லியிருக்கிறாங்க. நான் அவரை தான் கூடிய விரைவிலேயே திருமணம் செய்ய போறேன்னு சொல்லியிருக்காங்க. திருமணமாகி 3 மாத காலம் ஆனதுக்கு அப்புறம் கூட இவங்க இருவருக்குள்ள எந்த விதமான அந்தரங்க உறவும் ஏற்படல. ஏற்கனவே 35 வரை திருமணம் நடக்காம தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக திருமணம் செய்து தற்போது இந்த பெண் அவனுடைய காதலனோட ஓடி போயிட்டா குடும்ப மானமே பறி போயிரும்னு பயந்திருக்கிறாரு பாலாஜி. கட்டுமஸ்தான காவலர் பணியில இருக்கக்கூடிய பாலாஜி ஒரு கோழைத்தனமான தற்கொலை முடிவை எடுத்திருக்கிறாரு. இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்னு தெரியாம பாலாஜி மிகுந்த மனவேதனையில இருந்திருக்காரு. இந்த பாலாஜியை பத்தியும் இவர் எடுத்த முடிவை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களது கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.